ஃப்ரெண்ட்ஸ், அடிக்கிற வெயிலுக்கு குளு குளுன்னு பழைய சோறு சாப்பிட்டா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். செம்மையாக குளிர்ச்சியான பழைய சாதம் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படியே நம்ம தான் சாப்பிட போகிறோமான்னு ஃபஸ்ட்டு வந்து பழைய சோறு எடுத்து சட்டியில் போட்டுக்கலாம். அந்த பழைய சோறுக்கு ஏற்ற அளவுக்கு தண்ணி, நேற்று நைட்டே வடித்த சாப்பாட்டில் தண்ணி ஊற்றி வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான அளவு தயிர், நல்லா பசும் தயிர். அதுக்கப்புறமா அந்த சாதத்துக்கு ஏற்ற மாதிரி கல்லுப்பு. அதுக்கப்புறமா அதுக்கு சைட் டிஷ் பாருங்கள் என்னென்னட்டு. பழைய சோறுக்கு தொட்டுக்க ஃபஸ்ட்டு வந்து சாம்பார் வெங்காயம், நல்லா தோல் உரித்து வச்சுக்கலாம். சாம்பார் வெங்காயம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நாட்டு பனை வெல்லம், இஞ்சி சுக்கு போட்டு அச்சு ஊற்றுனது. அதுக்கப்புறமா எலுமிச்சை ஊறுகாய், அப்படியே அந்த பழைய சோறில் சாம்பார் நல்ல முதல்ல பழைய சோறை நல்லா கரைச்சிடலாம். தயிர் உப்பு போட்டிருக்கோம்ல, அந்த உப்பு கரையணும் இல்லையா, அதனால் அதை போட்டு இந்த பாருங்கள் சைட் டிஷ் நல்லாயிருக்கா. பழைய சாதத்தை நல்லா போட்டு பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சால் தான் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட் இருக்கும், சூப்பராக இருக்கும். நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு வெங்காயமும் கொஞ்சம் ஊறுகாயும் வச்சு சாதத்தை உள்ளே வச்சுட்டு அப்படியே உருட்டி சாப்பிட்டா அள்ளி சாப்பிடணும், உருட்டக்கூடாது சாரி. அப்படியே செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே ஐயோ.